ஸோ ஜோடி நம்பர் ஒன்ல நீங்க வந்து இப்ப வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? உண்மையாவே எனக்கு சிரிப்பாது, புதுசா இருக்கு. ரீசெண்டா வந்து ஒரு ஒரு ரீல் மட்டும் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, நீங்க பேசுறது வந்து அப்படியே விஜய் சாரை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. வாங்க ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம், வி ஆர் ஸ்பாட்லைட் மீடியா. ஸோ நான் விஜய் சரண். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டான்சர் கலை நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட பிளான்ஸ்? ஆல் குட், ஆல் குட். ஸோ லைக் உங்களோட நீங்கள் டான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் இந்த க்வெஸ்சன் கேட்குறேன். ஹவு டு யூ ஸ்டார்ட் டான்ஸ்? உங்களுக்கு எங்கே வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இருந்துச்சு டான்ஸ்? எனக்கு நான் புட்டு வயசில் இருக்கும்போது சர்ச்சில் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, டான்ஸ் ஜேர்னி. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக இன்னும் நான் நிறைய லேர்ன் பண்ணது காலேஜ். நான் லாயலா காலேஜ் தான் படித்தேன். ஓகே. ஸோ அங்கே இன்னொரு டீம் இருக்கும். ஸோ அங்கேருந்து இன்னும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு லைக் ஓகே சூப்பர் ப்ரோ. லைக் இது நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 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 ரீல் மட்டும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, நீங்கள் பேசுறது வந்து அப்படியே விஜய் சாரை வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த ரீல் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ எங்களுக்காக அவரோட பாட்டு ஏதாச்சும் பாட முடியுமா? பாட்டா ஐயோ அங்கேயே வாங்க வணக்கங்க, நான் என்ன பாடுறேங்க போடுங்க நீங்க. அதுவே நான் கஷ்டப்பட்டு ஏதோ ஏதோ வாய்ஸ் பேஸ்ட்ல இருக்குன்னு அப்படி அவங்க நினைச்சாங்க. அப்படி இருந்தா ஓகே ஃபைன். ஓகே ப்ரோ. ஸோ நீங்க வந்து டான்ஸ் ஃபீல்டில் வந்து நிறைய வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெஷர் க்ரைசிஸ்லாம் வந்திருக்கும் ஓகேங்களா? லைக் டான்ஸஸ் ரெகுலராக மீட் பண்ணுற ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க இப்போ நீங்கள் வந்து எப்படி அதை ஓவர் கம் பண்ணி வந்தீங்க? ஆக்சுவலாக அது பண்ணி தான் ஆகணும், ஓவர் கம்ன்றது அது பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அப்படி பண்ணலாம் நம்மளை வர முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டான்ஸில் நிறைய பேர் பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, டான்ஸில் போனால் கெரியர் இருக்கா, சம்பாதிக்க முடியுமா? ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையும் இருக்குது. கரெக்டான ஒரு பிளேஸ் போகும்போது, கரெக்டான ஒரு நோ ஸ்டேஜஸ் வந்து நம்ம ரீச் பண்ணும்போது அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் வந்து நம்ம ஆல்சோ நம்ம ஸ்கில்ஸ் வந்து நம்ம வளர்த்துக்கணும், நம்ம இண்டஸ்ட்ரியும் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ இப்போ காலேஜ் இவெண்ட், நாலாம் காலேஜ் இவெண்ட்டெல்லாம் அப்போவே நாங்கள்லாம் வந்து காம்படிஷன் அடித்தா தான் எங்களுக்கு மணி. ஸோ அந்த மணி வந்தால் தான் வீட்டுக்கு போய் ஏதாவது ஒரு நம்பிக்கையாக சொல்ல முடியும், இதுலேயும் இருக்குது, இதுலேயும் ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றது. இப்போ இப்போ வந்து இன்னும் டஃப் ஆயிடுச்சு நம்ம இண்டஸ்ட்ரியில். நிறைய நிறைய காம்படிஷன்ஸ், நிறைய காம்படிட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம அது கோத்ரூ பண்ணிகிட்டே இருந்தால், நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அதில் லைஃப் இருக்கு. ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ ஜோடி நம்பர் ஒன்ல நீங்க வந்து இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? உண்மையாவே எனக்கு சிரிப்பாது, ஆனால் புதுசா இருக்கு. பிகாஸ் ஓகே, நான் சொல்லாம வேணாம் தெரியல. அப்படி சரி, நம்மளுக்கு வந்து நம்ம எப்பவுமே கொஞ்சம் லைக் காட்ஸ் கிரேஸ் இருக்கிற ஸ்டைல் வச்சு யூனிக்காக பண்ணி நம்மளுக்கு பழக்கம். பட் இப்போ ஜோடி அவங்க கூட ஆடுறவங்க அவங்க ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் அவங்க. ஓகே ஓகே. ஸோ அவங்க அவங்களால முடிஞ்ச எஃபர்ட் போடுறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில். பட் ஸ்டில் அவங்க அவங்களுடைய முயற்சியை அவங்க பண்ணுறாங்க. எனக்கு டான்ஸ் வைஸ் பார்க்க போனால் லைக் அதுலேயே சொல்லியிருப்பேன், எனக்கு இன்னும் எனக்கு இன்னும் லேர்ன் பண்ணணும், நான் இன்னும் சம்திங் ஐ வாண்ட் டு அச்சீவ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு சம்மர் லைக் இயர் அண்ட் தேர் கொஞ்சம் இருந்தாலும் பட் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, இது மேலே அதை பற்றி சொல்லலாம் நினைக்கிறேன். இதுலேயே கூட நீங்கள் எடிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே ஃபைன் ப்ரோ. ஸோ ப்ளீஸ் சொல்ல வர. ஜோடிக்கு முன்னாடி வந்து நிறைய ஸ்டேஜஸ்ல வந்து உங்களை பார்த்துருக்கோம், லைக் கிங்ஸ் ஆஃப் டான்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த டைம்ல இருந்தே சரி, இப்போ வரைக்குமே சரி, அந்த ஸ்டேஜில் ஆன் ஸ்பாட்ல ஒரு எக்ஸ்பிரஷன் ஒன்று கொடுப்பீங்க, லைக் அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு பீட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு போவீங்க, அது எப்படி ஆன் ஸ்பாட்ல யோசிப்பீங்களா இல்ல முன்னாடியே வந்து ப்ரிப்பேர்டா போயிடுவீங்களா? இப்பதான் போய் உங்களுக்கு பழக்கம் இல்லை, அப்படி போனா அது வராது. ஆன் ஸ்பாட்ல அப்படி ஏதாவது கொரியோகிராஃபி பண்ணுவோம், அதுல நடுவுல வந்து ஃபீலிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த இடம். ஓகே, இந்த இடம் சைலண்டா இருக்கு, அமைதியா, கொஞ்சம் பிளாங்கா இருக்குன்னா, அப்படியே பிளாங்கா இருக்குன்னா அங்க நம்ம எதுவும் பண்ண போறோம்ன்றது மட்டும் மைண்ட்ல இருக்கும். மற்றபடி ஆன் ஸ்பாட்ல
ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இங்கே வந்து சகா மனிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலான ஒரு நம்ம நார்மலாக வீட்டிலலாம் சக மனுஷங்க எப்படி இருப்பாங்களோ அவங்கள மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு வந்து இங்கே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது தான் இங்கே நடத்துகிறாங்க ஈவன் சகா மனுஷன் சொல்லிட்டு. ஸோ அது அதை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சில நான் உள்ளே இப்போ ஏபிலாம் பார்த்துருக்கேன். இதில் ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்க டாப்பிக்கே வந்து அது ஒரு கரெக்டான டாபிக் தான். இது நம்ம ரொம்ப பாயிண்ட் பண்ணி நம்ம ஆக்சுவலாக வந்து இது எதுக்காக வந்து மெயினாக யூஸ் ஆகும்னா அவங்கள பற்றி புரிஞ்சிக்கணுன்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும். மற்றபடி இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசில் என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மாவே இந்த ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் வந்து பெருசாக இவங்க அப்படிலாம் நம்மளுக்கு பார்த்து கிடையாது. அண்ட் இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு அது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு வேற லெவலில் ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்டாக இருக்கும். இன்னும் நிறைய அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க சொல்லலாம். ஸோ நிறைய இந்த என்ஜிஓஸோ இது சம்மந்தப்பட்ட ஆட்களும் அவங்க ஹெல்ப் பண்ணால் சூப்பர். சூப்பர் ப்ரோ. ஸோ நீங்கள் வந்து லலா காலேஜில் வந்து படிச்சீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ காலேஜ் டேஸ்க்கு அப்படியே நம்ம வந்து பேக் போகிறோம், ஃப்ளாஷ்பேக் வந்து காலேஜ் டேஸ் போகிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது நாட்டியான ஒரு விஷயம் நிறைய பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக சரிங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்காக ஷேர் பண்ணுற விஷயம் தான் கிளாஸ்லேயும் நாட்டியான விஷயம் எங்கே ஓடி கொடுத்துருவாங்க பாரு. ஓகே சொல்லுவாங்க முடிச்சாச்சு நம்ம காலேஜ் ஓடி கொடுத்ததுனால நான் கிளாஸ்க்கே போக மாட்டேன். பட் ஆனால் எக்ஸாமுக்கு மட்டும் படிச்சிருவேன். ஏன்னா வயலில் வந்து கிரெடிட்ஸ் முடிச்சாதான் அடுத்து நெக்ஸ்ட் இயர் போக முடியும். இல்லை சேம் இயரில் தான் படிக்கணும், அதுக்கு மட்டும் படிச்சிருவேன். மற்றபடி ஃபுல் ஜாலி தான், டான்ஸ் காம்படிஷன்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே நன்றி நன்றி. ஸ்பாட்லைட் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.